சோ ஹாய் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க வண்டர்ஃபுல் 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 டே. நீங்க நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, அதாவது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஏத்த மாதிரி மகாராஜா நகர் இருக்கு. அந்த நகர்ல ஒரு ஸ்கூலை பார்க்க தான் வந்திருக்கோம். ஏற்கனவே நான் போன வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேக்காண்டி ஒரு அவேர்னஸ் வீடியோ நம்ம எடிட் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ நல்லாவே ரெஸ்பாண்ட் இருந்தது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அதாவது 2010 இருந்து இந்த டே கொண்டு போகிறாங்க. என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேர்ல்ட் ஆக்குபேஷன் தெரப்பி டே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆக்குபேஷன் தெரப்பி டேக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ கிரியேட் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 27 வந்து உலக ஆக்குபேஷன் தெரபி விழிப்புணர்வு தினமா நம்ம கொண்டாடி வரோம். இது வந்து வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஆஃப் ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் அப்படிங்கிற நிறுவனம் வந்து எங்களுக்கு அந்த 110 நாடுகள்ல இருக்கக்கூடிய ஆக்குபேஷன் தெரபி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஒரு பெரிய அமைப்பு மாதிரி. அந்த ஃபெடரேஷன் 2010 இருந்து இந்த தினத்தை கொண்டாடிட்டு வராங்க. இந்த தினத்துல நாங்க வந்து ஆக்குபேஷன் தெரப்பினால ஆக்குபேஷன் தெரப்பி ப்ரொஃபஷனல்ஸ் மக்களுக்கு எந்த விதத்துல பயன்படுறாங்க, யார் யாரெல்லாம் இந்த ப்ரொஃபஷனை பயன்படுத்தி அவங்களுடைய அன்றாட அதாவது அவங்களுடைய பிரச்சனைகள் இருந்து வெளிவரலாம் அப்படிங்கறத பத்தின விழிப்புணர்வை நாங்க வந்து தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே வரோம். அதுக்காக இந்த நாளை நாங்க கொண்டாடிட்டு வரோம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு தீமை வந்து வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஆஃப் ஆக்குபேஷன் தெரபி நிறுவனம் வந்து எல்லாருக்குமே உலகங்களுக்கு உள்ள ஆர்கனைசேஷன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ரீஇமேஜின் டூயிங்கிறது நாங்கள் பார்க்கும்போது இன்னைக்கு கரண்ட் சினாரியோக்கு COVID-19 சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்குபேஷன் தெரபிஸ்டோ அல்லது நிறைய பேர் வந்து அவங்களுடைய வேலையில செய்ய முடியாமல் போயிடுச்சு. எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்டான லைஃப் ஸ்டைல் வாங்குறாங்க. அது எங்கள் ப்ரொஃபஷனில் பாதிக்கப்பட்டது என்னன்னா, நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கண்டினியூஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியாமல் போன சுச்சுவேஷனில் நாங்கள் வந்து அதை ரீஇமேஜின் டூயிங் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வழி மூலியமா ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமா குழந்தைங்களுக்கு ரெகுலர் கைடன்ஸ், பேஷண்ட்ஸ்க்கு ரெகுலர் கைடன்ஸ், ஆக்டிவிட்டி ப்ரோட்டோகால், அவங்களுக்கு மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள், அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் தெரப்பி எல்லாமே வந்து த்ரூ வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமாகவும் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன்ஸ் மூலியமாகவும் தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தோம். நம்மளுடைய ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஆக்குபேஷன் தெரப்பியோட கோர் வேல்யூவே வந்து ரீஇமேஜின் டூயிங் தான். ஏன்னா வந்து பல காரணங்களுக்காக குழந்தைகள் வந்து முதியவர்களை பிசிக்கல் இல்னஸ் அல்லது மென்டல் இல்னஸ் இது மாதிரியான பாதிப்புகளால அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து வாழ்க்கையில பண்ணக்கூடிய காரியங்கள் பண்ண முடியாமல் போயிடும். அதாவது டெய்லி லிவிங் ஸ்கில்ஸ் தான் எங்களுடைய கோர் வேல்யூவே. அன்றாட வாழ்க்கையில பண்ண முடியாத விஷயங்களை அவங்க ஒரு நர்வஸ் ப்ராப்ளம்னாலேயோ அல்லது ஒரு போன் அதாவது ஃப்ராக்சர் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்னாலேயோ அல்லது அவங்களுடைய மறந்து நோயின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் மறந்து நோயில் மற்றும் முதியோர்கள் வரும் அப்போ வந்து அவங்களுடைய டெய்லி லிவிங் ஸ்கில்ஸை மறந்துருப்பாங்க. அப்போ அந்த திரும்பவும் அதை ஒரு பக்கவாத நோய் இது மாதிரி விஷயம் திரும்பவும் அந்த விஷயங்களை நம்ம பண்ண வைக்கிறோம் த்ரூ ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த ரீஇமேஜின் டூயிங்கிறது எங்களுடைய பேசிக் கோர் வேல்யூங்கிறதுனால COVID-19 சுச்சுவேஷன் டைம்லையும் நாங்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோங்கிறத உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஓப்பனாக தெரிவிக்கணும். அதனால அந்த விஷயத்தை நம்ம இந்த இந்த டைம்ல தீம் ஆட்டிருக்கோம். சார் ஓகே, தீம் ஓகே சார். இந்த ஆக்குபேஷன் தெரப்பி அப்படிங்கிறப்போ சிலர் வந்து தெரியல, ஆக்சுவலி என்ன உட்படவே எனக்கு ஆக்குபேஷன் தெரப்பி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இது ரெண்டு ஃப்ளூவெண்டா எனக்கு தெரியல சார். என்னன்னு சொல்ல முடியுமா சார் பேசிக்கா பாத்தீங்கன்னா 2008 நான் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு காலங்களில் என் பார்க்குற எல்லாருமே கேட்குற கேள்வி ஆக்குபேஷன் தெரப்பினா என்ன ஆக்குபேஷன் தெரப்பிஸ்ட்னா யாரு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இதே தெரிஞ்சதில் கேட்டிருக்காங்க. பேசிக்கா என்னன்னா இது வந்து ஒரு ரீஹாப் ப்ரொஃபஷன். ஒரு 4 and half years course ஆக்சுவலாக 4 years of course 6 months internship பண்ணி டாக்டர் தமிழ்நாடு M
ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்னு சொல்றோம். அதாவது படிக்கிற டிகிரி, அதுல மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்கு. மாஸ்டர்ஸ் டிகிரியில பாத்தீங்கன்னா வேரியஸ் ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. பீடியாட்ரிக்ஸ், ஹேண்ட் ஃபங்க்ஷன், ஹேண்ட் ரீஹாப், டெவலப்மெண்ட் டிசபிலிட்டிஸ், ஆர்த்தோ, நியூரோ, சைக்கியாட்ரின்னு சொல்லிட்டு வேரியஸ் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து யூஜி அண்ட் பிஜி முடிச்சு வரக்கூடியவங்களை தான் நம்ம வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்னு சொல்றோம். ஆக்குபேஷனல் தெரப்பிங்கிறது ஒரு ரீஹாப் ப்ரொஃபஷன்.
இந்த ரீஹாப் ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்கா குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில சில விஷயங்கள் செய்ய முடியாமல் போயிடும். அதாவது அன்றாட வாழ்க்கையில வந்து சொல்லும்போது மூணு விதமாக பிரிக்கணும், ஒர்க், பிளே, லீஷர்னு சொல்லிட்டு மூணாக பிரிச்சுக்கணும். இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட நம்ம இப்போ குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்குங்கிறது விளையாட்டு, தூக்கம், படிப்பு இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அப்படியே வயசுக்கு தகுந்த மாதிரி ஆக்குபேஷன்ஸ் மாறிக்கிட்டே வரும். ஒரு ஸ்டூடெண்ட் லைஃபுக்கு வந்து படிப்பு இந்த மாதிரி, அதே மாதிரி ஒரு இளைஞனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேலைக்கு போகணும், அவங்களோட லைஃபுக்கு தேவையான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் சம்பாதிக்கக்கூடிய டைம் வந்து 8 hours 10 hours அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ரிமைனிங் ஹவர்ஸ்ல ஏடிஎல் ஒர்க்னு சொல்லுவாங்க, ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி ரொட்டீன் அல்லது டெய்லி லைஃப்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட செல்ஃப் பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ண மாதிரி செல்ஃப் கேர், ஒர்க், லீஷர் மூணாக பிரிச்சுக்கோம். செல்ஃப் கேர்ங்கிறது நம்ம ப்ரெஷ் பண்ணிக்கிறோம், ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், நம்மளுடைய பெட் மேக்கிங் பண்ணுறோம், அதாவது நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், நம்மளையும் நம்ம சுற்றி உள்ள எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறதுக்காக, சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக, ப்ராப்பராக ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறதுக்காக பண்ணுறது செல்ஃப் கேர்னு சொல்லுவோம். ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெய்லி பிரெட் லிவிங், அதாவது நேரம்லாம் வந்து நம்மளுடைய இன்கம், ப்ரொடக்டிவ் லிவிங்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம பண்ணி நம்ம செய்யக்கூடிய ஒர்க்குக்கு ஒரு 8 to 10 hours இப்போ நம்ம ஊரில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லீஷர், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாருமே இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷனில் லீஷருக்கு தான் மக்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. லீஷருங்கிறது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திண்ணையில் உட்காந்து அந்த சாவடியில் உட்காந்து நம்ம என்ஜாய் பண்ண விஷயங்கள், பிரச்சனைகளுக்கு காரணமே அந்த லீஷருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதனால தான். எல்லாருமே ஒர்க்கை பண்ணிடுறாங்க, அந்த செல்ஃப் கேரை கூட அவசர அவசரமாக பண்ணிடுறாங்க, அதுலேயும் பேலன்ஸ் மிஸ் ஆகுது, இதுலேயும் பேலன்ஸ் மிஸ் ஆகுது, லீஷருங்கிறது ஆப்ஷன்ஸ் ஆயிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு பெருகி வரும் பாப்புலேஷனுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் எங்களுடைய கோர் வேல்யூ, அவங்களுடைய செல்ஃப் கேர், ஒர்க்கு, லீஷர் ஸ்கில்ஸை ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணி எந்த ப்ராப்ளம் உள்ளவங்களும் ஒரு மன மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் சரி, அல்லது சில பிரச்சனைகளால் சடனாக திடீர்னு ஆக்சிடென்ட் மூலியமாகவோ அல்லது நரம்பு மண்டல பாதிப்பு மூலியமாகவோ சடனாக மாற்றுத்திறனாளிகள் ஆனவங்களை நம்ம வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணி அந்த ஒர்க்கு, செல்ஃப் கேர், லீஷர் இந்த மூணையும் சரியான வகையில் பண்ண வைக்கிறது தான் இந்த ஆக்குபேஷனல் தெரப்பியோடைய கோர் வேல்யூ. முக்கியமான கருத்துக்களை பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை, பிறந்த குழந்தை இருக்குது, நான் குழந்தை பார்த்தீங்கன்னா வந்து அழுகணும், அப்புறம் சாப்பிடணும், அதை பால் குடிக்கணும், ப்ளஸ் நல்லா தூங்கணும், நிறைய நேரம் தூங்கணும். அப்புறம் அந்த கருவறையிலேருந்து வெளியே வந்த அந்த என்விரான்மெண்ட் சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா, அந்த லைட்டு, சவுண்டு, அந்த வாங்க்கு, இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி தன்னுடைய உடம்பு அட்ராக்ட் பண்ணிகிட்டே வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம வந்து கேர்கிவர் ட்ரைனிங் ப்ராப்பராக கொடுத்து அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த குழந்தைய வந்து எப்படி பொசிஷன் பண்ணணும், எப்படி வந்து அவங்க அந்த கோர்வையை சுற்றி வைக்கணும், அந்த டெம்பரேச்சர் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அப்புறம் வந்து அந்த குழந்தைய வந்து அழுகிறதுக்கு தூண்டுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். பொசிஷன் அந்த மாதிரியான விஷயங்கள், அடாப்டிவ் ஸ்கில்ஸ் எப்படி சொல்லித்தரது, எப்படி அந்த சவுண்டு லைட்டெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து ஆரம்பிப்போம். இது வந்து நான் ட்ரீட்மெண்ட் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஜ் அப்ராப்ரியேட்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்தந்த ஏஜ் அப்ராப்ரியேட்டாக இளைஞர்கள், அப்புறம் நடுவயர்கள், அப்புறம் முதியவர்கள், அவங்கவுங்களுக்கு மீனிங்ஃபுல் ஆக்குபேஷன்ஸ் இருக்கும். அதாவது அதில் முக்கியமான விஷயம் செல்ஃப் கேர், ஒர்க், லீஷர்னு நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்த மாதிரி சொல்லியிருக்கோம். இது மூணுலையும் பல காரணங்களுக்காக அவங்களால செய்ய முடியாமல் போகும். அது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்ளமாக இருக்கும், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னிங்கில் ப்ராப்ளமாக இருக்கலாம், நரம்பு மண்டல பாதிப்பாக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி நிறைய காரணங்களால் அவங்களுடைய டெய்லி ஆக்குபேஷன்ஸில் அவங்களால என்கேஜ் பண்ண முடியாமல் போகும். அந்த இடத்துல ஆக்குபேஷன் வந்து கிளியர் கட்டாக அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ப்ரோட்டோகால் மூலியமாக, ஜென்ரல் கொஷினர் மூலியமாக, இன்டர்வியூ மூலியமாகவும் நிறைய மொடாலிட்டிஸ் யூஸ் பண்ணி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி என்ன காரணத்தினால அவங்களால அந்த டெய்லி ரொட்டீனை செய்ய முடியாமல் போச்சு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அசஸ் பண்ணிட்டு, அப்புறம் கோல் செட் பண்ணி ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வருவாங்க. இப்படி பண்ணிட்டு அவங்களுடைய மீனிங்ஃபுல் செல்வமணி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இப்போது கரண்ட்டு, அவங்க வந்து இப்போ ரொம்ப வாலண்டியர், ரொம்ப முயற்சி எடுத்து இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நிறையவே அவங்களோட நேரத்தை வாலண்டியரிங்காக கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையணும், அவங்க லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம அந்த லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. So thank you for watching my video.